இன்னைக்கு காலையில உங்களுக்கு நம்பிக்கை பெருக போகிறது. ஒருவேளை இன்னைக்கு காலையில நாம நினைச்சிருக்கலாம், இந்த காரியம் எப்படி முடியும், இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தோட இன்னைக்கு காலைய ஆரம்பிச்சிருப்போம்னா, ஆண்டவர் சொல்றாரு பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை எப்படி ஆக போகுது தெரியுமா, நம்பிக்கை பெருக போகிறதாம். பெருகுதல் என்று சொல்லும் அழகான ஒரு வார்த்தையை இந்த வசனத்திலே நாம் பார்க்க முடியும். ரோமர் 15வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இன்னைக்கு நாம் நிரம்பி வழிய போகிறோம். பெருகும்படின்னு நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், நம்பிக்கை பெருக போகிறது, நிரம்பி வழிய போகிறோம். எதனால் நிரம்பி வழிய போகிறோம் தெரியுமா, நம்பிக்கையின் தேவன் மீது நாம் விசுவாசம் வச்சிருக்கிறதுனால சந்தோஷத்தில் நிரம்ப போகிறோம், சமாதானத்தில் நிரம்ப போகிறோம். ஸோ தெர் இஸ் டிவைன் ஹோப், டிவைன் ஜாய், டிவைன் பீஸ், டிவைன் ஃபுல்ஃபில்மெண்ட், இத்தனை காரியங்களை தேவன் இன்னைக்கு தரப்போகிறார். தெய்வீக நம்பிக்கை நமக்கு அடுத்தது பார்க்குறோம், தெய்வீக சந்தோஷம், தெய்வீக சமாதானம், தெய்வீக நிரப்புதல். குட் மார்னிங்.